எனக்கு வந்து இறைவனுடைய கடாட்சம் வீட்டில் இருக்கா, இது எப்படி தெரியும்? இறைவனுடைய கடாட்சம் எனக்கு இருக்கா, எனக்கு எப்படி தெரியும்? ஆன்மீக கடாட்சம் எனக்கு இருக்கா, எப்படி தெரியும்? ஜாதகத்தில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா குரு நன்னாக இருந்தது, கோச்சாரம் பிரசன்னம். அதே சமயத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு நன்னாக இருந்ததுன்னா தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும். இது ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேன்னா எனக்கு குரு கடாட்சமும் தெய்வ கடாட்சமும் என் வீட்லேயும் எனக்கு இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, வீட்டுக்குள்ளே சுவாமி படத்துக்கு போகும்பொழுது, சுவாமி ரூமுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அழகாக பூ சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுட்டு இருப்பேன், பூஜையெல்லாம் பண்ணும்போது புஷ்பங்கள் விழுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்பர் ரெண்டு. அடுத்தது, எந்த கோயிலுக்கு போனாலும் தரிசனம், அப்படியே வண்டியில் போயிட்டு போய் திரும்பி பார்த்துட்டு இருப்பேன், கரெக்டாக தீபாரணம் நடக்கும். வண்டியில் போவே திரும்பி பார்ப்போம், கரெக்டாக அர்ச்சனை நடக்கும். நீங்கள் போகும்பொழுது கரெக்டாக ஸ்க்ரீன் திறக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குட் சைன், ஒரு பெரிய நிமித்தம். ஒரு நபரை நினைப்பில் ஒரு கால் பண்ணுவாள், ஒரு நபரை நினைப்பில் எதிர்த்தாப்பில் வந்து நிற்பாள். எப்படி இதெல்லாம் நடக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்கே. இப்போ தெய்வ அனுகிரகம் எனக்கு நிறையா இருந்துட்டுருக்கு, திடீர்னு யாரையா வீட்டுக்கு போவேல், யார்ட்டையா பேச போவேல், வரையா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டு போவா, அத்தனை கூட்டம் இருக்கும், நீங்கள் முன்னாடி போய் நின்று சாமி கும்பிட்டுருப்பேன். நான் எதிர்பாராத தரிசனம், எதிர்பாராத அபிஷேகம், எதிர்பாராத விஷயங்கள், இதெல்லாம் பார்த்துட்டேன்னா தெய்வீகத்தன்மை உங்களுக்குள்ளே நிறைந்து இருக்கிறதை உங்களால் உணர முடியும். உங்கள் வீடுகள்லேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறத உணர முடியும். அதே மாதிரி காலையில் கிளம்பும் போதோ இல்லை எங்கேயாவது போகும்போதோ பிரசாதம் வருது, நிமித்தமாக பிரசாதம் வருது. அதே மாதிரி சுப சகுனங்கள்னு சொல்லுவாள், கருடர் பறக்கிறத பார்க்கறது, பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி வர்றது, அதே மாதிரி பசுமாடுக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறது, மயில் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறது, இது போன்ற பல சுப சகுனங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என் வீட்டிலையும் எனக்குள்ளேயும் தெய்வீகத்தன்மை நிறைந்திருக்கிறதான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி சுப சகுனங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை வைத்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் ஒரு ஹோமம் நினச்சா உடனே நடக்கிறது, நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், டக்குன்னு அதை டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சுப சகுனமாக இருந்துட்டுருக்கு. அப்போ வீட்டில் ஒரு கல்யாணம், வீட்டில் ஒரு புத்திர பாக்கியம், வீட்டில் வந்து ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். இல்லை சார், இதெல்லாம் எனக்கு மாறாக அப்படியே நடக்கிறது சார் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியே ஆகணும், அதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்தே ஆகணும். நன்றி, நமஸ்காரங்கள்.